ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளீஸ் ரீ தி டிஸ்க்ளைமர் பிஃபோர் ப்ரொசீடிங் டு தி வீடியோ கண்டென்ட் இந்த வீடியோவில் பஜார் ஸ்டைல் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம் இந்த கம்பெனி வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ரிட்டைல் அண்ட் ஜென்ரல் மெர்ச்சண்டைஸ் பிஸ்னஸில் இருக்காங்க இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்பொழுது மென்ஸ்வியர் உமன்ஸ் வியர் கிட்ஸ் வியர் ஹோம் நீட்ஸ் பியூட்டி டாய்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ்ன்னு சொல்லிருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஒய்டனாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் செல் பண்ணிட்டுருக்காங்க ஆஃப்லைனில் ஒன் செவன்ட்டி த்ரீ ப்ளஸ் ஸ்டோர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த கம்பெனி வந்து இவங்களோட ஆப்ரேஷன்ஸை நைன் ப்ளஸ் ஸ்டேட்ஸில் ப்ரொவைட் இருக்காங்க அண்ட் இவங்கக்கிட்ட டோட்டலாக டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இவங்களோட ஆன்லைன் டேட்டா பேஸில் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுற ஸ்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒடிசா பீகார் அசாம் ஜார்க்கண்ட் ஆந்திரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் திரிபுரா அண்ட் சட்டீஸ்கர்னு புரிஞ்சிக்கலாம் இவங்களோட டிசின் டீமில் ஃபிஃப்டி எயிட் எக்ஸ்பீரியன்ஸடு பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம் ஃபினான்ஷியர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல அப்பீரல் பிசினஸ்ல இருந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ஜென்ரல் மர்ச்சண்டைஸ் பிசினஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ரெவன்யூ வந்திருக்கு இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூஸ் வந்து அப்பேரல்ஸ் பிஸ்னஸில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டோர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோரில் டோட்டலாக ஒன் சிக்ஸ்டி டூ ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோரில் டென் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லியன் பில்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் இருக்கு நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் இந்த கம்பெனி மார்ச் டுவெண்ட்டி ஃபோரோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ரீசன்னால் இரோன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ண முடியாது இயர் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் க்ரோர்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அண்ட் நெட் ஒர்த் வந்து டூ ஒன் டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் க்ரோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டோட்டல் பாரோவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் டூ த்ரீ க்ரோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் பாரோவிங்ஸ் பார்க்கும்போது ஸ்லைட்டாக கம்மியாக தான் இருக்குது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து எப்பவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன் பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும் நெக்ஸ்ட் ப்ரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம் இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன் ஸ்டாக் பி கால்குலேட் பண்றதுக்கு டூ இன்புட்ஸ் தேவைப்படும் இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ் இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் வந்து த்ரீ செவன்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் த்ரீ எயிட்டி நைன் ருபீஸ் பர் சொல்லியிருக்காங்க இது வந்து டிமாண்டபிள் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம் அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இரான் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னால் என்ன இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை இதோடய என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த கம்பெனியோட இபிஎஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் நைன் வரும் இப்போது இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை அப்பியரல்ஸ் அண்ட் ஜென்ரல் மெர்சென்ட்ரிஸ் பிஸ்னஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷோட கம்பேர் பண்ணலாம் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் எயிட்னு சொல்லியிருக்காங்க இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பெராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கோம் கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னாடி மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் ஜெரோதா அப் ஏஞ்சல் ஒன் அண்ட் வஜ்ரெக்ஸில் எப்படி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ அண்ட் ரெஃபரல் லிங்கையும் இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன் எஸ்எம்ஐ ஐபிஓ பற்றியும் சாவரன் கோல்டு பான்ஸை பற்றியும் டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன் ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனியோட ஸ்டோர் கவுன்ஸ் வந்து இரண்டு இயர் கேட்டகிரில ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டுருக்கு அண்ட் ஆவரேஜ் ட்ரான்ஸாக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கனாலும் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து ஃபினான்ஷியர் டுவெண்ட்டி ஃபோரில் டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஜென்ரலா ரிட்டெயில் பிஸ்னஸில் டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் மார்ஜின் அப்படிங்கிறது மீடியமான மார்ஜின் பர்சன்டேஜ்னு புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பெராமீட்டர்ஸான ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர்ஓசிஇஇ பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியர் டுவெண்ட்டி ஃபோர்ல எயிட்டின் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் மெயின்டெயின் பண்ணுறாங்க அண்ட் ரிட்டன் ஆன் ஈக்குவிட்ட ஆர்ஓஓஇ பர்சன்டேஜ் வந்து டென் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம் ஆர்ஒஎன் டபுள்யூ பர்சென்டேஜ் வந்து ஃபினான்ஷியலியர் டுவெண்ட்டி ஃபோர்ல டென் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பெராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு டிவிடென்ட் டெய்ல்ஸ் பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டெவிடெண்டுமே கொடுத்ததில்லை நெக்ஸ்ட்டு பியர் கம்பெரிசன் பற்றி பார்க்கலாம் அப்பியரன்ஸ் பிஸ்னஸில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டடு பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது விமார்ட் ரிட்டெயில் லிமிடெட் அண்ட் வி டூ ரிட்டைல் லிமிடெட் இவங்களோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் வைஸில் இந்த கம்பெனி டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க அண்ட் பேட் மார்ஜினில் பார்த்தாலும் பஜார் ரிட்டெயில் கம்பெனி தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் ரிட்டெயில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு ஆகிட்ருக்கு ஓவரால் ரிட்டெயில் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சிஹெச்சரில் டெவலப் ஆகிறக்கான பொடன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த கம்பெனி இருக்கிற ஆர்கனைசர் ரிட்டெயில் பென்ட்ரேஷன் வந்து டென் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் சிஹெச்ஆரில் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அப்பீரல்ஸோட மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னாலும் இரான் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்ருக்கு ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி செவனோட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் சிஎச்ஆரில் டெவலப் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் ரிஸ்பேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி ரிஸ்பேக்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியோட அல்ட்ரிஷன் ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது அல்ட்ரேஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு இயரில் எத்தனை எம்ப்ளாயீஸ் ரெசைன் பண்ணிவிட்டு போகிறாங்க அப்படின்னு மீனிங் ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட அல்ட்ரிஷன் ரேட் வந்து டென் பர்சன்டேஜுக்கு கீழே இருந்தால் ஸ்ட்ராங்கான கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம் பட் இந்த கம்பெனியோட இயர் டுவெண்ட்டி ஃபோரோட அட்ரிஷன் ரேட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம் இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த ஐபிஓ ஆகஸ்ட் தேர்ட்டி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் செப்டம்பர் த்ரீ க்ளோஸ் ஆகுது ஃபேஸ் வேல்யூ ஃபைவ் ருபீஸ் பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஒரு லாட்டுக்கு தேர்ட்டி எயிட் ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் குரோஸ் அண்ட் இதில் ஒன் ஃபார்ட்டி எயிட் குரோர்ஸ் வரைக்கும் ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் ஷேர் பேசிஸில் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இம்பார்டன்ட் டைம்லைங் பற்றி பார்க்கலாம் இந்த ஐபிஓவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் ஃபோர் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த ஐபிஓட லிஸ்டிங் கேட் வந்து செப்டம்பர் சிக்ஸ் நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம் ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் மெயின்டெயின் பண்ணுறாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல யூஷுவலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கீழே இருந்தால் ஒன் இயருக்கு அப்புறம் லாக் இன் பீரியட் முடிஞ்சதுமே ஸ்டாக் செல்லிங் ப்ரெஷரில் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஃபைனலாக பஜார் ஸ்டேல் ரிட்டெயில் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்ட் பற்றி பார்க்கலாம் கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்டி ஃபோர் மட்டும் இருக்கிறதுனால கம்பேர் பண்ண முடியாது ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பாரிசனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங்ஸ் இஷு டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன் கரண்டாக இந்த ஐபிஓ வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்டேஜ் அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ஃப்ளக்ச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம் இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஸ்டேல் பஜார் ஐபிஓவில் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட நாலு டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே அப்ளை பண்ண போகிறேன் அண்ட் நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும் இங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜிரோதா அண்ட் ஏஞ்சல் ஒனில் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறக்கு நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன்னோடய அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும் இங்கே வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்